ஐந்தாம் வகுப்பு தமிழ். இன்று நாம் பார்ப்பது தமிழின் இனிமை. கற்றல் நோக்கங்கள்: செய்யுளை பிழையின்றி சரியான ஒழிப்புடன் படித்தல், தன் கருத்தை கவிதை மூலம் வெளிப்படுத்த முயலுதல், இரண்டு கருத்துக்களை ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் பேசும் திறன் பெறுதல், மரபு என்பதன் பொருளை உணர்ந்து போற்றுதல், மரபின் பல்வேறு வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். தமிழின் இனிமை. இப்பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். இவர் பிறந்த ஊர் புதுச்சேரி. இவர் வந்து பாரதியாரின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிற தன்னுடைய பெயரை என்னன்னு மாற்றிக்கிட்டாருன்னா பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கொண்டார். நாம் இன்று படிக்கும் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சில சொற்கள் மற்றும் அவற்றிற்கான பொருள்களை காண்போம். கனி பழம், களை கரும்பு, நனி மிகுதி, நல்கிய வழங்கிய. தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும், கனியிடை ஏறிய சுளையும். கனி அப்படின்னா பழம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த பழங்களில் இருக்கக்கூடிய சுளைகளில் உள்ள சுவை எப்படி இருக்கும்? மிகவும் இனிமையாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க, கனியின் சுளையில் உள்ள சுவை எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும் இல்லையா. கனியிடை ஏறிய சுளையும், முற்றல் களையிடை ஏறிய சாரும். முற்றல் களையிடை ஏறிய சாரும். முற்றல் அப்படின்னா முற்றிய, களை அப்படின்னா கரும்புன்னு பார்த்தோம் இல்லையா, நன்கு முற்றிய கரும்பின் சாறு எப்படி இருக்கும்? மிகவும் சுவையானதாக இருக்கும். பனிமலர் ஏறிய தேனும், பனிமலர் ஏறிய தேனும். அதாவது மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேன் எப்படி இருக்கும்னா மிகவும் சுவையானதாக இருக்கும். காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும், காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். காய்ச்சிய பாகினுடைய சுவை மிகவும் இனிமையாக இருக்கும், அதுவும் சுவையானதாக இருக்கும். நனிப்பசு பொழியும் பாலும், நனிப்பசு பொழியும் பாலும். சிறந்த பசுவின் பால் அதுவும் சுவை மிகுந்ததாக இருக்கும். தென்னை நல்கிய குளிரில நீரும், தென்னை நல்கிய குளிரில நீரும். அதாவது தென்னை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய குளிர்ந்த இளநீர், அதனுடைய சுவையும் எப்படி இருக்கும்னா மிகவும் இனிமையானதாக இருக்கும், சுவை மிகுந்ததாக இருக்கும். இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். நம்ம பார்த்துட்டே வந்தோம் இல்லையா, கனியின் சுவை, முற்றிய கரும்பின் சாறு, மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேன், காய்ச்சிய பாகு, சிறந்த பசுவின் பால், தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட இளநீரின் சுவை, இவை எல்லாமே சுவை மிகுந்தது. ஆனாலும் கூட இந்த சுவைகளை விட உயர்ந்தது எது அப்படின்னு சொல்கிறாருன்னு ஆசிரியர் தமிழ் வந்து இவை அனைத்தையும் விட சுவை மிகுந்தது, இனிமையானது. அதனால் தமிழ் வந்து என் உயிர் போன்றது அப்படின்னு இந்த பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் கூறுகிறார். பாடல் பொருள்: கனியின் சுளையில் உள்ள சுவையும், முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும், மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும், காய்ச்சிய பாகின் சுவையும், சிறந்த பசு தந்த பாலின் சுவையும், தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது, தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன். ஆசிரியர் குறிப்பு: இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால்
கனக சுப்புரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது.